ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஏசி கிச்சன். இன்றைக்கி நம்முடைய சிஏசி கிச்சனில் ரொம்ப ரொம்ப சூப்பரான செமன் டின், அதாவது டின் மீன், அப்படி இல்லைன்னா சாடின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம வீட்டிலையே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிடலாம், ரொம்பவுமே ஈஸி. இந்த செமன் டின், அதாவது இந்த டின் மீன் வச்சு ரொம்ப சூப்பரான டேஸ்டியான குழம்பு எப்படி செய்யறதுன்ற ரெசிபி கூட எங்கள் சேனலில் இருக்குது, நீங்கள் வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நாம் இந்த டின் ஃபிஷ் எப்படி செய்கிறதுன்னு நாம் பார்த்துடலாம். இதுக்கு நான் மீன் எடுத்திருக்கேன், ஒரு 250 கிராம் அளவு மீன் எடுத்திருக்கேன். லின்னோன்னு சொல்லுவாங்க இந்த மீன், நடுவில் மட்டும்தான் முள் இருக்கும். நீங்கள் எந்த மீன்னாலும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், துண்டு மீன் கூட யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். டூனோ மாதிரி ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிடலாம். துண்டு மீன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட்டாக நாம் ஒரு ப்ரெஷர் குக்கரில் தான் கட்டாயம் இது செய்கிறதுக்கு ப்ரெஷர் குக்கர் தேவை. அதுக்காக நான் இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன். இந்த ப்ரெஷர் குக்கரில் நாம் எடுத்து வச்ச மீனை சேர்க்க போகிறோம். இந்த மீனில் நம்ம தலைப்பகுதி சேர்த்துக்கொள்ளக்கூடாது, வால், உடம்பில் உள்ள நடுப்பகுதி அந்த மாதிரி பகுதிகளை தான் நம்ம சேர்த்துக்கொள்ளணும். இப்போ நான் தலை தவிர்ந்த மற்ற பகுதிகளை சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு அது கூடவே குடை புளின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா கொரக்கான்னு சொல்லுவாங்க, அது ஒரு துண்டு சேர்த்துக்கொள்கிறேன். ரொம்ப உள்ள ஒரு சின்ன துண்டு சேர்த்துட்டு, மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு, உப்பு கட்டி உப்பு இருந்தால் கட்டி உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க, ஒரு டீஸ்பூன் அளவு, இல்லாட்டி தூள் உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு அது கூட தண்ணி சேர்த்துடலாம். பாருங்கள், மீன் மூழ்கிற அளவில் அதை விட கொஞ்சம் லைட்டாக குறைவாக நம்ம தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு விசில போட்டுடலாம். விசில் போட்டுட்டு முதல் விசில் அடித்த உடனே நம்ம குக்கரை நல்லாவே குறைச்சிடணும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 1 ஹவர் மாதிரி நம்ம இதை குக் பண்ணிக்கொள்ள போகிறோம். 1 ஹவர் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், 1 ஹவர் ஆகிட்டு இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப சூப்பரான நம்மளோட டின் மீன் ரெடி ஆகிட்டு உங்களுக்கு பார்க்கவே விளங்கும், ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது குட்டீஸ்க்கெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். மீன் முள்ளில் நிறையாவே கால்சியம் சத்துக்கள் இருக்குது, அதனால மீன் முள் அதிகமாக நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கொள்ளணும். அதனால தான் சின்ன மீன்கள் அதிகமாக சாப்பாட்டுக்கு எடுத்துக்கொள்வது நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு அளவு பெரிய மீன்கள் உள்ள முள் நம்மளால் சாப்பிட முடியாது. பட் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே இந்த முள் மெதுமையாகிரும். உங்களுக்கு கையில் உடச்சி பார்த்தாலே விளங்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நம்மளுக்கு சாப்பிடக்கூடியதாக இருக்கும். அதோடு இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் போட்டு, அதாவது ஃப்ரீசரில் போட்டு ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் நீங்கள் இதை வச்சுக்கொள்ளலாம். ரொம்ப ஈஸியாக நம்ம சமைக்கும் போது நம்ம இதை யூஸ் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த தண்ணியோட கூட நீங்கள் அப்படியே மீன் குழம்பு மாதிரி, நார்மலாக நீங்கள் வைக்கிற மீன் குழம்பு மாதிரி சமைச்சு சாப்பிடலாம். கட்லெட், அப்புறம் பன் எதுவும் செய்கிறீங்கன்னா அதுக்கான ஃபில்லிங்ஸ்க்கு கூட நீங்கள் இதை ரெடி பண்ணலாம். சமோசாவுக்கு அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுற ரெசிபீஸ்க்கு நீங்கள் இந்த மீன் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.